இயேசு பாபமானார். அந்த வார்த்தைக்கு பிரச்சனை பண்ண இங்க பைபிள் சொல்லுது இயேசு சர்ப்பமானார். சர்ப்பமானார் உனக்கு பிடிக்கலன்னா இந்த செய்தி தப்புனா பைபிள்ல இருந்து இந்த வசனத்தை சுரண்டி எடு. விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கப்படான். ஆக்கினிக்குள்ளாய் தீர்ப்பதற்காக நான் இந்த பூமிக்கே வரல. அடுத்த வசனம் வாசிங்க. விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆமென், ஆமென். அப்ப 16 வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அவரை விசுவாசிக்கிறது தான் என்ன? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்போம், 14 வாசிப்போம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவர் உயர்த்தப்பட வேண்டும். முந்தின வசனத்தை வாசித்து இப்போ ரிவர்ஸில் போயிருக்கிறோம். முந்தின வசனத்தை வாசித்துட்டு இப்போ ரிவர்ஸ் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முந்தின வசனம் வாசிமா, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனாய இயேசு கிறிஸ்துவும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். எப்படி உயர்த்தப்பட வேண்டுமா? சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். எப்படி மாதிரி உயர்த்தப்படணுமா? சர்ப்பம் மாதிரி. அங்க சர்ப்பம் நின்றது, இங்கே இயேசுவே சர்ப்பமாகி நின்றான். என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நான் சொன்னேன். இயேசு பாபமானார். அந்த வார்த்தைக்கு பிரச்சனை பண்ணாய் இங்க பைபிள் சொல்லுது இயேசு சர்ப்பமானார். சர்ப்பமானார் உனக்கு பிடிக்கலன்னா இந்த செய்தி தப்புனா பைபிள்ல இருந்து இந்த வசனத்தை சுரண்டி எடு. பிளேயர் எடுத்து சுரண்டி.